தமிழக அரசு உத்தரவின்படி இன்று மேல்நிலைப் பள்ளிகள் திறக்கும் பணி நடைபெற்றது. மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு வந்து சென்றனர். தமிழக அரசு உத்தரவின் பெயரில் இன்று தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளி திறக்கப்பட்டது. கொரோனா காரணமாக 8 மாதங்களுக்கு பிறகு கடலூர் மாவட்டம் வேப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளி இன்று திறக்கப்பட்டது. மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பள்ளிக்கு வர தொடங்கினர். மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வகுமார், துணை தலைமை ஆசிரியர் ஞானப்பிரகாசம், ஆசிரியர்கள் கார்த்திக், ஜெய்சங்கர், ஜெயவள், செந்தில்குமார், முனுசாமி, ஆர்த்தி, லக்ஷ்மி, கீதாஞ்சலி, கனிமொழி, சுப்புலட்சுமி, பூவரசு, அள்ளிராணி மற்றும் இருபால் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வந்திருந்தனர். பள்ளி முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு இருந்தது. ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகள் இருபுறமும் நின்று மாணவ மாணவிகளை வரவேற்கும் விதமாக அனைவருக்கும் சானிடைசர் கொடுத்து, முகக்கவசம் கொடுத்து, உடல் வெப்பநிலை சோதிக்கும் கருவியை கொண்டு பரிசுதித்த பிறகு வகுப்பறையில் சமூக இடைவெளி விட்டு அமர வைத்தனர். மாணவர்களுக்கும் கொரோனா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதுகுறித்து மாணவ மாணவிகள் கூறியதாவது, பள்ளி வருகை குறித்து தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், ஆன்லைன் வகுப்பை விட பள்ளி வந்து கல்வி கற்பதுதான் தங்களுக்கு பிடித்திருப்பதாகவும், பள்ளி இன்று திறந்தது தங்களுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி அளிக்கிறது என்றனர். மீடியா சபன் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் தெய்வ பாண்டியன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.